Hi friends, welcome to Heart and Crafter channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான ட்ரில்லிங் மிஷின், மினி ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம பார்க்க போறோம். இதை வச்சு வுட், பிளாஸ்டிக், கார்ட்போர்டு இதுக்கெல்லாம் ட்ரில் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன கிராஃப்ட் சேனல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 இன்ச் பைப்பு தான் எடுத்திருக்கேன். 9 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். டுவெல் வோல்டேஜ் மோட்டார் இந்த பைப்பில் ஃபிட் ஆகலை, அதனால் ஹீட் பண்ணி மோட்டர் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணியிருக்கேன். மோட்டர் நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ட்ரில் மிஷின் செக்குக்காக சைக்கிள் டியூப்புடைய வால்வு தான் எடுத்திருக்கேன். 2.5 mm ட்ரில் பிட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த வால்வில் ட்ரில் பிட்டு லூஸாக இருக்குது, அதனால் ஃபெவிக்ரில் எடுத்திருக்கேன். ஆர்டினரியும் பேஸையும் ஈவனாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். மோட்டர் புள்ளியில் ஃபிட் ஆகிறதுக்காக 2 ரூபா பேனாக எடுத்திருக்கேன். அது எட்ஜில் நல்லா கிரைண்டிங் பண்ணிவிடுங்க. கிரைண்டிங் பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக போகிற அளவுக்கு இன்செர்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு எமரி ஷீட்டில் ஃபைல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் ஃபைல் பண்ண பிறகு ஃபெவிக்விக்கில் ஒட்டி எடுத்துக்கலாம். மோட்டருக்கு பவர் கொடுக்கறதுக்காக 2 வயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சுவிட்சு செட் பண்ணணும். சுவிட்சு செட் பண்ணதுக்காக சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். மோட்டர் எடுத்து பைப்பில் நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதன் பிறகு அது டாப் லைட்டில் மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக்கில் நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். பாட்டம் பிளேட்டில் இந்த மாதிரி அடாப்டரை இன்செர்ட் பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, மோட்டருடைய ப்ளஸில் சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த 2 வயரையும் அடாப்டர் ஆகிற ஜாயின் பண்ணி பாட்டம் பிளேட்டை ஒட்டி எடுத்துக்கலாம். மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக லித்தியம் பேட்டரி 7.4 வோல்டேஜ் வரும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் 1 வயரில் அடாப்டரில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரில் பிட்டை அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அதை மோட்டர் புள்ளியில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ மோட்டருக்கு பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு. ஓகே, எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். சூப்பராகவே ரன் ஆகுது, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நானே எதிர்பார்க்கல. ரொம்பவே சூப்பராகவே ட்ரில் பண்ணுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இது இந்த ட்ரில் மிஷினை வச்சு நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வுட்டு, பிளாஸ்டிக் அண்ட் கார்ட்போர்டு இதுக்கெலாம் நம்ம சிம்பிளாகவே ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு மிஷின்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.